ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெட் ராம்ப்ளர். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பெரும்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோவிலுக்கு வந்தோன்னா கோயிலை நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைடு விநாயகர் கோயிலும் ரைட் சைடில் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது. முதல் மாதிரி ஒரு சிவன் கோயிலில் என்ட்ரன்ஸில் ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கிறத நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதெல்லாம் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பேசிக்காக இந்த லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கல்வெட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நான் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கோயிலோட தெப்பகுளம் பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்களேன். நல்ல பெரிய தெப்பகுளம், ரொம்ப பழமையான தெப்பகுளம். ஆனால் இதை வந்து ஒரு இந்த குப்பை அது இதுன்னு போட்டு அப்படி டம்ப் பண்ணி ஒரு பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனமும் அப்படியே ஒரு பராமரிப்பு இல்லாமல் ஓப்பனாக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை கோவிலில் இந்த மாதிரி வாகனங்கள் அவங்க செய்கிறதுக்கு அதை இது பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஆனால் இந்த கோவிலில் இப்படி வச்சுருக்காங்க, இது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. உள்ளே வந்தோடனே என்னென்னா, நமக்கு உள்ளே என்ட்ரு ஆனவுடனே எப்பொழுது பார்க்குற மாதிரி பிரதோஷ சன்னதி, பலிபீடம், குடிமரம் இருக்கும். ஆனால் அது குடிமரத்துக்கு பக்கத்திலே அம்பாளோட சன்னிதி, இதாங்க அம்பாள் சன்னிதி. அம்பாளுக்கு தனியாக சிண்டிகை சன்னிதி வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா சுவாமியோட சன்னிதி. இந்த கோவிலோட உட்பிரகாரத்தில் என்னென்னா, ஒரு நர்தன விநாயகர் இருக்கார். அந்த நர்தன விநாயகருக்கு பின்னாடி இன்னொரு விநாயகர் இருக்கார். என்ன கான்செப்ட்னு தெரியல. அது மாதிரி இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார். தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடி இன்னொரு தட்சிணாமூர்த்தி இருக்கார். ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் கோயில் நீட் அண்ட் ஹைஜீனாக மெயின்டைன் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், மண் அப்படியே இருக்கு. மக்களே, உள்ளே உள்பிரகாரம் சுற்றிட்டோம். உள்ளே நடராஜர்லாம் இருக்கார், அருமையாக இருக்கார். இதில் என்னென்னா, உடம்ப உள்பிரகாரத்தில் இருக்கிற மாதிரி வெளிப்பிரகாரமும் கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதில் கொஞ்சம் நிறைய கலைச்செடிகள் தான் இருக்குது. ஆமாம், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய கலைச்செடியாக தான் இருக்குது. இப்போது நிறைய இந்த நீங்கள் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பின்னாடி மேலெலாம் இது எல்லாமே இடிஞ்சு போய் தான் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்னென்னா, இந்த திருச்சியில் இதே நம்ம இருக்கிற இந்த ஏரியாவில் தாருகோ அப்படின்னு ஒரு தாருகாங்கிற ஒரு அசுரன் தான் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்திருக்கான். அந்த அசுரன் என்ன பண்ணிட்டான், இங்குள்ள மக்களை துன்புறுத்தி வந்திருக்கான். அது அப்படி துன்புறுத்தி வந்திருக்கான், அதில் ஒரு ஸ்டெப் மேலே போய் நம்ம தேவலோகத்தையும் ஐ மீன் கைப்பற்றிட்டான். ஸோ அந்த தேவலோகத்தை கைப்பற்றினோடனே நம்ம ஆளு தலைவன் இந்திரன் தான் பொசுக்கு பொசுக்குன்னு இதாயிருமே, அவனுக்கு தான் ஈகோன்னா ஈகோவுக்கு அரசனே இந்திரன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆளுக்கு என்ன ஆகிப்போச்சு, ஈகோ கிளாஷ் ஆகி ஈகோ கிளாஸ் ஆகின்னு சொல்லிட்டா அவன் இடத்த யார் எடுத்தாலும் அது யாருனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ உடனே நான் நேராக பிரம்மாட்ட போயிட்டு வேண்டியிருக்கான். பிரம்மாட்ட வேணும்னு நம்ம நாளத்தில் பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, நேராக இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்தலத்துக்கு போங்க, இந்த மாதிரி மலைக்கு மேலே ஒரு சிவலிங்கம் இருக்கும், அந்த சிவலிங்கத்தை நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அம்புட்டு தேவர்களும் என்ன பண்ணேன்னு தெரியலை. ஏன்னா இங்கே வந்தால் அங்கிட்டு போனால் தாருகாசுரன், இங்கிட்டு வந்தாலும் தாருகாசுரன். ஸோ நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, நேராக எறும்பாக அவதாரம் எடுத்து எறும்பு மாதிரி மாறி அந்த எறும்பு மாதிரி மாறினவங்க இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு டாஸ்க்கு, ஏன்னா லிங்கம் மேலே ஃபுல்லாமே என்ன கப்பு சாத்திருந்ததுனால லிங்கம் மேலே எறும்பால் ஏற முடியாது. ஏன்னா எறும்புக்கும் எண்ணெய்க்கும் ஆகாது, எறும்புன்னு சொல்ல முடியாது. அந்த தேவர் எறும்பாக அவதாரம் எடுத்த தேவர்களால் ஏற முடியலை. ஸோ உடனே அந்த சிவபெருமான்கிட்ட முறையிட்டு வேண்டியிருக்காங்க. அப்படி வேண்டின உடனே அந்த கல் சிலை வந்து அந்த கல் விலிங்கம் வந்து புற்றாக மாறிட்டு, புற்றாக மாறினோன்னே அந்த தேவர்கள்லாம் எறும்பாக மாறின தேவர்கள்லாம் சேர்ந்து அந்த லிங்கத்துக்கு மேலே ஏறி பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ண உடனே சிவபெருமான், சுவாமி, அம்பாள் இப்படி எல்லாருமே சுவாமி அம்பாளோடு சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் அருள் கொடுத்துருக்காங்க. அந்த இதை மீட்டு தர்ற மாதிரி, அந்த தாரகாசுரனை நாங்கள் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி தேவலோகத்தை மீட்டு தர்ற மாதிரி
தாரகாசுரனையும் நான் கவனிச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க சுவாமி சுவாமி எம்பால் சேர்ந்து. ஸோ அப்படி சுவாமி எம்பால் சேர்ந்து எல்லா ஐ மீன் நம்ம பூலோகத்தையும் விண்ணோக இந்திரலோகத்தையும் காப்பாற்றின ஒரு ஒரு ஸ்தலந்தாங்க இந்த எறும்பீஸ்வரர் ஸ்தலம். ஸோ கோவில் வந்து 8 மணிக்கு தான் 7 மணி 6:00 கூகுள் மேப்பில் போட்டிருக்கு, 6:00 கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. ஆனால் இவங்க ஓப்பன் பண்ணுறது வந்து 7:30 கீழே சொல்கிறாங்க, ஆனால் ஓப்பன் பண்ணுறது 8:00 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் கீப் பண்ணால் கொஞ்சம் கீப்பப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது போல் ஒரு நல்ல ஒரு லாக் நல்ல ஒரு கண்டென்ட்டோட நான் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க, எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் மிஸ்டர் ரெட் ராம்லர், மிஸ்டர்ஸ் ரெட் ராம்லர். ஸோ ஓகே, டாடா, பை.